கார்னர்ஸ்டோன் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தையின் நேரம். தேவ செய்தி, சீனியர் பாஸ்டர் ஜே ஜெயசீலன். பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வார்த்தை ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஏதோ ஒன்றை காப்பாற்றுகிறாராம், அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறாராம், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறாராம், அதை இரவும் பகலும் காத்து கொள்கிறாராம். இந்த வார்த்தை அதை, அதற்கு, அதை, அதை என்று எதை குறிக்கிறது என்று அதுக்கு முந்தின வசனத்தை நாம் பார்ப்போமே என்றால், ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 27:2. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். திராட்சை தோட்டத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அதை, அதற்கு என்று வரக்கூடிய இடத்தில் திராட்சை தோட்டம் என்று இந்த வசனத்தை நாம் படிப்போமே என்றால், கர்த்தராகிய நான் திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி திராட்சை தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் திராட்சை தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு திராட்சை தோட்டத்தை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே திராட்சை தோட்டத்தை கர்த்தர் எப்படிப்பட்டதான நிலையில் வழி நடத்துகிறார், எப்படிப்பட்டதான காரியங்களை கொடுக்கிறார், எப்படி அவர் கண்காணிக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம். இங்கே திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது சபையில் அனுபவத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் சபையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு திராட்சை செடியின் அனுபவங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம், என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், தேவனுடைய சபையில் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு முதலாவது காரியம், நீங்கள் திராட்சை தோட்டம் அல்லது திராட்சை செடி. தேவனுடைய தோட்டத்தில் நீங்கள் யார்? திராட்சை செடி. தொடர்ந்து சில காரியங்களை பார்க்கப் போகிறோம். திராட்சை தோட்டத்தின் அனுபவங்கள் என்ன? திராட்சை தோட்டத்தின் நிலைகள் என்ன? இந்த திராட்சை தோட்டம் என்று சொல்லக்கூடிய சபையை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம். இங்கே நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 27:3 நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தை காப்பாற்றுகிறார், திராட்சை தோட்டத்திற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார், திராட்சை தோட்டத்தை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறார், திராட்சை தோட்டத்தை இரவும் பகலும் காத்து கொள்கிறார். இந்த நான்கு காரியங்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை சுருக்கமாக மூன்று காரியங்களை, அதை சுருக்கி உங்கள் மத்தியிலே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், கர்த்தரே பாதுகாவலர். இங்கே வாசித்தோம், கர்த்தராகிய நான் திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி. நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் காப்பாற்றுகிறவர். நம்மை எல்லா தீமைகளுக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் நம்மை காப்பாற்றுகிறவர். கர்த்தரே திராட்சை தோட்டத்தின் பாதுகாவலர், கர்த்தரே அவருடைய ஜனத்தின் பாதுகாவலர், கர்த்தரே சபைக்கு பாதுகாவலர். இங்கே திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்திருந்தாலும்,
நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் தேவனுடைய ஜனம், நீங்களும் நானும் தேவனுடைய சபை. அப்படி என்றால் இந்த சபையை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த சபையை ஆண்டவர் பாதுகாக்கிற பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது. தீமைகள், நாசமோசங்கள், கொள்ளை நோய்கள், வாதைகள், சாபங்கள், பிசாசின் கிரியைகள், திராட்சை தோட்டம் என்று சொல்லக்கூடிய சபையை சேதப்படுத்தாதபடி, எந்த தீங்கையும் விளைவிக்காதபடி ஆண்டவராகிய கர்த்தர் வேத வசனத்தின்படி அவர் காப்பாற்றுகிற தெய்வமாக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த திராட்சை தோட்டத்தின் எஜமான் ஆண்டவர், இந்த சபைக்கு எஜமான் ஆண்டவர். வேதத்தில் வாசிக்கிறோம் எபேசியர் 5:23-24, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பொதுவாக திருமணங்களில் இந்த வசனத்தை வாசித்து இதிலிருந்து செய்திகளை கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே கிறிஸ்து சபைக்கு தலைவர், அவர்தான் தலை, அவர்தான் எஜமான், நீங்களும் நானும் அவயவங்கள். கிறிஸ்து சபைக்கு தலை என்பது ஒரு புருஷன் மனைவிக்கு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் புருஷன் தலையாய் இருக்க வேண்டும், மனைவி அவயவங்களாய் இருக்க வேண்டும். தலையும் அவயவங்களும் சேர்ந்ததுதான் ஒரு முழு சரீரம். அப்படி என்றால் கிறிஸ்துவாகிய தலையும் சரீரமாகிய நாம் அவருடைய அவயவங்களும் கிறிஸ்துவும் சபையும் இணைந்திருப்பதுதான் ஒரே முழு சரீரம். அப்படி என்றால் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்து சபைக்கு தலைவர், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ, எந்த சபை கிறிஸ்துவை எஜமானனாக பார்க்கிறதோ, எந்த சபை கிறிஸ்துதான் எனக்கு எல்லாமே என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ அவர்களைத்தான் ஆண்டவர் காத்து கொள்வார். அப்படி என்றால் நீங்களும் நானும் சபைக்கு வருவது நல்லது, நீங்களும் நானும் சபையில் அங்கத்தினராக இருப்பது நல்லது, நீங்களும் நானும் சபையில் எல்லா காரியங்களும் செயல்படுத்துவது நல்லது. ஆனால் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை கிறிஸ்து சொல்வதை கவனிக்க வேண்டும், சபை கிறிஸ்துவோடு இசைந்து இருக்க வேண்டும். அப்படி இசைந்து இருக்கிற தம்முடைய பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் பாதுகாப்பார். எனவே முதலாவது காரியம், கர்த்தர் பாதுகாவலர். சபை, சபைக்கு எஜமான் கர்த்தர். அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அந்த சபையாரை கர்த்தர் பாதுகாப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான திருச்சபையே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அவருடைய வசனங்களுக்கு செவி சாய்க்கிறீர்களா? அவருடைய வசனங்களுக்கு செவி சாய்த்து அவரை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்க முயற்சி எடுக்கிறீர்களா? அப்படி எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக திராட்சை தோட்டமாயிருக்கிற உங்களை கர்த்தர் பாதுகாவலராயிருந்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கும் பொழுது எந்த தீமையும், எந்த தீங்கும், எந்த நாசமோசமும் உங்களுக்குள் வர முடியாது. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே பாதுகாவலர். அப்போ திருச்சபையில் நீங்கள் திராட்சை தோட்டமாக அல்லது திராட்சை செடியாக இருப்பீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். இரண்டாவது காரியம், கர்த்தர் போஷிக்கிறவர். கர்த்தர் போஷிக்கிறவர். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27:3 வாசித்தோம், திராட்சை தோட்டத்திற்கு அடிக்கடி அவர் தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி என்ன பண்ணுறாரா, தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஆண்டவர் தான் நம்மை அழைத்தார்,
ஆண்டவர் தான் நம்மை வேறு பிரித்தார், ஆண்டவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். அழைத்தவர், வேறு பிரித்தவர், தெரிந்து கொண்டவர், நம்முடைய தேவைகளை கொடுப்பவரும் அவரே. அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சினாலும் அந்த தண்ணீர் நிமித்தமாய் அழிவு வராது, அந்த தண்ணீர் நிமித்தமாய் சேதம் வராது. நம் தேவைகளை ஏற்ற வேளையில் கொடுத்து கொண்டே இருக்கிற நல்ல தெய்வம் அவர். நீ ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவருடைய சத்தம் கேட்டு, ஆண்டவர் தான் என்னுடைய எஜமான் என்று நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ரெண்டாவது செய்யக்கூடிய காரியம் உங்களை போஷிக்கிற தெய்வம். வாசிக்கலாம் எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்படி என்றால் நீங்களும் நானும் திராட்சை தோட்டம் என்று சொல்லுவோமே என்றால், நீங்களும் நானும் திருச்சபை. இந்த திருச்சபையை ஆண்டவர், திருச்சபையை போஷித்து அவர் காப்பாற்றுகிறாராம். திருச்சபையின் தேவைகளை அவர் சந்திப்பார். சில நேரத்தில் நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் நீங்கள் நம்புகிற ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடாத தெய்வம். அவருடைய தோட்டத்தில் நீங்கள் திராட்சை செடியாக இருப்பீர்கள் என்றால், உன் தேவைகள் இன்னதென்று அறிந்து உன் தேவைகளை அடிக்கடி சந்தித்து உன்னை போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தர். வேதத்திலே உபாகமம் 8:16 வாக்கியத்தை நாம் பார்ப்போமே என்றால், உபாகமம் 8:16, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ரொம்ப அருமையான வார்த்தை. இங்கே பார்க்கிறோம், மனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். பல லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வழி நடந்து வந்து கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. பல லட்ச ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகிறார்கள். அவர்கள் விவசாயம் செய்யவில்லை, அவர்கள் ஆங்காங்கே விவசாயம் செய்து தானியங்களை கொள்ளவில்லை. கர்த்தரே அவர்களுக்கு வானத்தின் தானியங்களை வெளிப்படுத்தினார். வானத்திலிருந்து மன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவை கொடுத்து தமது ஜனங்களை போஷித்து காப்பாற்றினார். உன் தேவைகள் மத்தியில் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை போஷித்து காப்பாற்றினார். கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை போஷிப்பார். அதே சமயத்தில் கர்த்தர் போஷிப்பார் என்று சொல்லி எந்த வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. நீங்கள் நம்புங்க, வேலைகளை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நம்புங்க, காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் உங்களுக்காக கதவை திறப்பார். மனாந்திரத்தில் மன்னாவினால் போஷித்தவர். அதில் கீழே பாருங்கள், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தது சம்பாதித்தது என்று இருதயத்தில் சொல்லாதீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில ஃப்ளாஷ்பேக் உண்டு. ஒரு கடினமான பாதை, ஒரு கஷ்டமான பாதை உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கோயம்புத்தூர் பகுதியிலே நான் வேலைக்கு வந்த அந்த நாட்களில், 92வது வருடம் கோவை மாவட்டத்தில் ஒரு வேலைக்காக வந்திருந்தேன். அப்பொழுது நான் வாங்கிய சம்பளம் 1000 ரூபாய் சம்பளம். அதில் தங்கணும், அதில் சாப்பிடணும். ஒரு கடினமான ஒரு பாதை, கஷ்டமான சூழ்நிலை. அந்த நாட்களில் முதல் முதலாக ஒய்எம்சியில் தங்கியிருந்தேன். அதுக்கு பிற்பாடு கம்பெனி ஒரு வீடு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் இருந்தேன். அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை வச்சு நான் சமையல் பண்ணி நான் சாப்பிட்டு என் வாழ்வாதாரத்தை நோக்கி நான் பயணம் செய்ய ஆரம்பித்தேன். கடினமான இலக்கு, சமைக்க தெரியாது. அந்த நாட்களில் ஒயிட் ரைஸ் சமைத்து ஹோல்சேல் கடையில் மிக்சரை வாங்கி ஒயிட் ரைஸோடு மிக்சரை பிசைந்து பல வருஷம் நான் சாப்பிட்டுருக்கிறேன்.
ஏனென்றால் குழம்பு வைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. பல ஆண்டுகள் ஒயிட் ரைஸையும் மிக்சரையும் சாப்பிட்டு தான் என் வேலையை துவங்கினேன். ஒரு பக்கத்தில் அப்படிப்படான காரியம், இன்னொரு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட சபையில் அங்கம் வகித்து சபையாரோடு இணைந்து ஊழியங்களிலேயும் ஜபங்களிலேயும் பல பரப்பட்ட சுவிசேஷ ஊழியங்களிலும் என்னை இணைத்து கொண்டேன். நான் கர்த்தரோடு இணைந்து ஊழியத்திலேயும் ஜபத்திலேயும் ஆவிக்குரிய காரியம் இணைந்து செயல்பட செயல்பட கர்த்தர் என்னை போஷிக்க ஆரம்பித்தார். சாதாரண 1000 ரூபாய் சம்பளம் வாங்கின என்னை கர்த்தர் படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். 1150 ரூபா கொடுத்தாங்க, 1500 ரூபா கொடுத்தாங்க. அப்படியே படிப்படியாக வந்து வந்து என்னுடைய சம்பளத்தை கர்த்தர் அதிகப்படுத்தி எனக்கு வரக்கூடிய மாத வருமானம், எனக்கு வரக்கூடிய இன்சென்டிவ், இதெல்லாம் நல்ல ஒரு கௌரவமான தொகையை கர்த்தர் கொடுத்து என்னை போஷித்தார், என்னை காப்பாற்றினார். என்னை இவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார், போஷித்தார். இது என் திறமை, என் ஞானம் என்று சொல்வேன் என்றால் கர்த்தர் ஃபியூஸ் எடுத்துருவார். எனக்கு ஞானத்தை கொடுத்தது கர்த்தர், வேலை செய்வதற்கு பலனை கொடுத்தது கர்த்தர். என்னுடைய சாமர்த்தியம் எதுவும் கிடையாது, என்னுடைய அறிவு எதுவும் எனக்கு கிடையாது. கர்த்தர் ஒருவரே என்னை போஷித்தார், கர்த்தர் ஒருவரே என்னை காப்பாற்றினார், கர்த்தர் ஒருவரே என் தேவைகளை சந்தித்தார். ஒவ்வொரு மாதத்தின் தேவைகள், ஒவ்வொரு வாரத்தின் தேவைகள், ஒவ்வொரு நாளின் தேவைகளை என் ஆண்டவரே எனக்கு கொடுத்து என்னை போஷித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கை வனாந்திரத்தில் இருப்பதைப் போல கேட்பாரற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உனக்கண்டு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எல்லாருமே இருந்தும் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இருந்தும் அதிகமான செலவின் நிமித்தமாய் நீ கலங்கி திகைத்து கொண்டிருக்கலாம். என்னை தூக்கி விடுவது யார்? என்னை ஆசீர்வதிப்பது யார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையோடு உழைத்தும் எனக்கு எந்த புண்ணியம் இல்லை என்று சொல்லுகிற சகோதரா சகோதரியே, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பு, அவர் உன்னை போஷிப்பார். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பு. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை நீ பார்க்காதே, இன்றைக்கு வருமானம் குறைவு என்று பார்க்காதே, உன் வருமானம் உனக்கு போதவில்லை என்று பார்க்காதே, உன் தேவைகளுக்காக இன்னும் ஓட வேண்டும் என்று நினைக்காதே. கர்த்தரை நோக்கிப்பார். உன் தேவைகள், உன் எதிர்பார்ப்புகள், இவைகளை நினைத்து நீ கவலைப்படாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நீ ஒரு நாளும் தொற்று போவதில்லை, உன் தலை நிச்சயமாய் உயர்த்தப்படும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் போஷிப்பார். இவ்விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:11-12 நீங்கள் பார்க்கும் பொழுது, வனாந்திரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் கொடுத்து கொண்டிருப்பார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் முடிந்த பிற்பாடு அவர் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்பின பொழுது, அவ்வளவு பணத்திற்கு அப்பம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை. ஒரு சிறுவன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருந்ததை பார்த்து அதை இயேசுடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து பரிமாற சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 1000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் என்று இயேசு செய்த அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். உன்னிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது, எனக்கென்று எதுவும் இல்லை, அடுத்த லெவல் என்னால் போக முடியல, என் வாழ்க்கை அப்படியே அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுது, அநேக ஸ்பீட் பிரேக் தடுக்கிறது என்று சொல்லுகிற சகோதரா சகோதரியே, நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசி. தேவனால் எல்லாம் கூடும். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது, அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அடிக்கடி உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி உங்களை போஷிப்பார். எனவே 2வது காரியம், ஆண்டவராகிய கர்த்தர் போஷிக்கிறவர். நீங்கள் திராட்சை தோட்டமாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார். முதல்ல சொன்ன, நீங்கள் திராட்சை தோட்டமாக இருப்பீர்கள் என்றால், அவருடைய சத்தம் கேட்பீர்கள் என்றால், அவருக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் திராட்சை தோட்டத்தை கர்த்தர் பாதுகாப்பார். 2வது காரியம், நீங்கள் அவரை நம்பினீர்கள் என்றால், அவரை விசுவாசித்தீர்கள் என்றால் திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் போஷிப்பார். 3வது காரியம், கர்த்தர் பராமரிக்கிறவர். அங்கே பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27வது அதிகாரம், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும்
காத்துக்கொள்வேன். அப்போது எந்த சேதமும் எந்த மோசமும் வராதபடி இரவும் பகலும் அவர் காத்துக்கொள்வாராம். அப்போது இந்த இடத்துல கர்த்தருடைய பராமரிப்பை இங்கே பார்க்கிறோம். நீங்கள் தூங்கினாலும் அவர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் நம்மை இரவும் பகலும் அவர் பராமரிக்கிறார். இரவும் பகலும் நம்மை கண்காணிக்கிறார். இரவும் பகலும் எந்த சேதமும் வராதபடி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அந்த யோபு புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, யோபை குறித்து பார்க்கும் பொழுது அந்த புஸ்தகத்தை ஒன்றாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்பார், சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஆண்டவர் சொல்வார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபுவுக்கு தெரியாது பிசாசு அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனுடைய அசைவுகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யோபுவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்று பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி சுற்றி வந்ததைத்தான் ஆண்டவர் பார்த்தேன். தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? கர்த்தர் நின்று கவனிக்கிறவர். உன்னை யாரும் பார்க்கல, உன்னை யாரும் விசாரிக்கல, என்னை யாரும் அன்பு பாராட்டல, நான் ஒரு அநாத என்று சொல்லாதீங்க, அறிக்கை பண்ணாதீங்க. உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோட கூட தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. உங்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒவ்வொரு நாளும் தேவைகளை அறிந்து இரவும் பகலும் பராமரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். திராட்சை தோட்டமாகிய சபை சேதப்படுத்தாதபடி, திராட்சை தோட்டமாகிய சபை சத்துரு உள்ளே நுழையாதபடி, திராட்சை தோட்டமாகிய சபை எந்த அழிவும் வராதபடி இரவும் பகலும் அவர் தோட்டத்தை வேலி அடித்து பராமரிக்கிறார். எபேசியர் 5:27, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே கவனிங்க, திராட்சை தோட்டமே, என் திருச்சபையே, என் மனவாளியே, என் சகோதரியே, ஆவிக்குரிய இஸ்ரவேலரே, கவனியுங்கள். உங்களையும் என்னையும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போது திராட்சை தோட்டம் என்று சொல்லக்கூடிய சபைக்காக, அதை மகிமையுள்ள சபையாய் மாற்றுவதற்காக, அந்த சபைக்காக சபையின் எஜமான், திராட்சை தோட்டத்தின் எஜமான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அந்த சபைக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார். உனக்காக எனக்காக இயேசுவான் அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஒப்புக் கொடுத்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 வாசித்தோம் அல்லவா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே பார்க்கிறோம், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை, சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்று பார்க்கிறோம். திராட்சை தோட்டமாகிய சபைக்காக தனது சொந்த இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளில் உயிரோடு எழுந்து நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் இந்த திராட்சை தோட்டம் என்று சொல்லக்கூடிய சபையை மீட்க வரப்போகிறார். இந்த சபைக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்காக தம்மையே அர்ப்பணித்திருக்கிறார். இந்த சபைக்காக 33.5 வயதிலே தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும்படியாக, பரலோகத்தில் சேர்க்கும்படியாக தன்னையே விளக்கரியமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான திருச்சபையே, சபைக்காக ஆண்டு ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற அக்கறையை காட்டிலும் கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிற அக்கறை ரொம்ப பெருசு. உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் வைக்கிற அக்கறையை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தர் வைக்கிற அக்கறை ஜாஸ்தி. நீங்கள் சபை மேலே வைக்கிற அக்கறையை காட்டிலும் கர்த்தர் சபை மேலே வைக்கிற அந்த காரியம் ஜாஸ்தி. ஏனென்றால் சபைக்காக கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்கள் ஊழியம் உங்களுடையது அல்ல, இது என் ஊழியம் அல்ல,
கர்த்தருடைய ஊழியம். இந்த சபை என்னுடைய சபை அல்ல, கர்த்தருடைய சபை. சபையாக இருக்கக்கூடிய மண்டை என்னுடைய மண்டை அல்ல, கர்த்தருடைய மண்டை. இந்த மண்டையை ஒரு நாள் ரத்தம் சிந்தினவர் திரும்ப வந்து மீட்டுக்கொள்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா புஸ்தகம் 9:21. இப்படி 40 வருஷம் ஆகி வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவிடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருஷம் நடந்து வராங்க. 40 வருஷம் ஒன்றும் குறையாமல் கர்த்தர் பார்த்து கொண்டார். 40 வருஷம் அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகலை, 40 வருஷம் அவருக்கு கால்கள் வீங்கலை. பலவிதமான தர்க்கங்கள் இதை குறித்து அநேகர் சொல்லுவாங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவன் வாழ்க்கையில் ஒன்றும் குறையாமல், ஒரு சேதமும் வராமல், ஒரு திக்கற்ற காரியம் வராமல், இரவும் பகலும் பராமரிக்கிறவர் திராட்சை தோட்டத்தின் எஜமான். எனவே கர்த்தர் பராமரிக்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையே, திராட்சை தோட்டம் என்பது திருச்சபை. இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு பொருந்தும். இந்த திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் இயேசு கிறிஸ்து பாதுகாவலர். இந்த திராட்சை தோட்டத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு எஜமான் போஷிக்கிறவர். இந்த திராட்சை தோட்டத்தை எஜமான் பராமரிக்கிறார். எனவே கர்த்தர் பாதுகாவலர், கர்த்தர் போஷிக்கிறவர், கர்த்தர் பராமரிக்கிறவர். எனவே கர்த்தராகிய நான் திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி திராட்சை தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் திராட்சை தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு திராட்சை தோட்டத்தை இரவும் பகலும் நிச்சயமாய் அவர் காத்து கொள்வார். நீங்கள் தேவனுடைய தோட்டத்தில் திராட்சை செடியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் பாதுகாவலராய் இருந்து உங்களை போஷித்து உங்களை காப்பாற்றி உங்களை பராமரித்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். பரலோக தந்தையே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. திருச்சபையில் நாங்கள் திராட்சை செடிகளாக, திராட்சை கொடிகளாக நாங்கள் இருக்கிறோம். எஜமானுடைய சத்தம் கேட்டு, எஜமானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, எஜமானுடைய சித்தம் செய்யும் பொழுது நீர் எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாவலராக, நீர் எங்களை போஷிக்கிறவராக, நீர் எங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறீர் என்ற வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் சத்தியங்களை அறிந்திருக்கிறோம். எதை குறித்தும் கவலைப்படாதபடி நீர் எங்களை பாதுகாக்கிறவர், நீர் எங்களை போஷிக்கிறவர், நீர் எங்களை பராமரிக்கிறவர், எங்களோடு இருக்கிறவர், பெரியவர் என்று சொல்லி தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கிறிஸ்துவை நோக்கி முன்னேறி செல்ல கிருபைதான். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாவரையும் இந்த வசனத்தின் மூலமாய் உண்டார ஆசீர்வாதம் அவளை அலங்கரிக்கட்டும். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் அவருடைய தேவைகளை போஷியும், நீரே இரவும் பகலும் பராமரித்து நடத்தும். இந்த நாட்களில் மகிமையான காரியங்களை குடும்பத்தில் தந்து ஆசீர்வதியும், ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவாய் குடும்பத்தை நடத்தும், தேவைகளை சந்தியும், போஷித்து காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கார்னர் ஸ்டோன் தலைமை சபை, சௌரிபாளையம், கோவை. இந்த பகுதியில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எங்களோடு ஞாயிறு காலை 9:30 ஆராதனையில் பங்கு பெறலாம். கைவிடப்பட்ட திக்கற்ற ஏழைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் உதவி வழங்குதல். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். வீட்டு கூட்டங்கள், விசேஷித்த சிறுவர் ஊழியங்கள், சண்டே கிளாஸ், சிறுவர்களின் ஆராதனை, விசேஷித்த வாலிபர் கேம்ப், அவர் அட்ரஸ் கார்னர் ஸ்டோன் மினிஸ்ட்ரீஸ், எம்எம் அண்ட் சன்ஸ் கேம்பஸ், வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப், சௌரிபாளையம், கோயம்புத்தூர் 641028. எங்கள் முகவரி கார்னர் ஸ்டோன் ஊழியங்கள், எம்எம் அண்ட் சன்ஸ்
கேம்பஸ் வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப் சௌரிப்பாளையம் கோயம்புத்தூர் 641028 ஆராதனை நேரம் கார்னர்ஸ்டோன் ஊழியங்கள் தலைமை சபை சௌரிப்பாளையம் கோவை 28 ஞாயிறு ஆராதனை காலை 9:30 மணி கிளை சபைகள் கார்னர்ஸ்டோன் ஊழியங்கள் ஏரிமேடு கோவை 45 ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி கார்னர்ஸ்டோன் ஊழியங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸ் கணபதி கோவை 6 ஞாயிறு ஆராதனை காலை 9:30 மணி கார்னர்ஸ்டோன் ஊழியங்கள் லெப்ரசி காலனி மருதமலை அடிவாரம் கோவை 46 ஞாயிறு ஆராதனை மாலை 5 மணி கார்னர்ஸ்டோன் ஊழியங்கள் சமுசிக்காபுரம் ராஜபாளையம் ஞாயிறு ஆராதனை காலை 8 மணி ஆலோசனை மற்றும் ஜெப உதவிக்கு 9843099992